ஜூன் மாதம் 23ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். இன்றைய முதல் வாசகம் 2 அரசர்கள் 19வது அதிகாரத்தில் அசிரிய மன்னரான சனகெரிபு எருசலேம் மன்னரான எசேக்கியாவோடு போர் புரிய வருகின்றான். எசேக்கியா மன்னன் ஆண்டவர் மீது பற்று கொண்டு அவரிடமிருந்து விலகாமல் ஆண்டவர் மோசேக்கு இட்ட கட்டளைகளை பற்றி பின்பற்றி வாழ்ந்து வந்த மனிதன். ஆண்டவர் வல்லமையோடு அவரோடு இருந்து அவர் சென்ற விடமெல்லாம் சிறப்புற்றதாக நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். இதோ இன்றைய நாளில் எங்கள் அன்பு தகப்பனே, 2 அரசர்கள் 19 புத்தகத்தின் வழியாக நீர் எங்களோடு பேசுகின்றீர். இந்த அசிரிய மன்னரான சனகரிபு எசேக்கியா மன்னரை நோக்கி படையெடுத்து வரும்போது இப்படியாக சொல்லி அவனை ஏளனப்படுத்துகின்றான். எருசலேம் அசிரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும் உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ அசிரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா என்று சொல்லி இதோ எருசலேம் அரசனாகி எசேக்கியாவோடு சவாலிடுகின்றான். ஆம் ஆண்டவரே, பயந்து போன நடுக்கத்தோடும் என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி தவித்த எசேக்கிய அரசர் இதோ உமை நோக்கி முறையிடுகின்றார். ஆண்டவரே, கெருபுகள் மீது வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசுகளுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் விழிகளை திறந்து என்னை நோக்கி அருளும். தூதனுப்பி என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனகெரிபின் சொற்களை நீர் கேட்பீராக. ஆண்டவரே, அசிரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகி ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும் என்று சொல்லி இதோ எசேக்கியா அரசர் உம்மை நோக்கி உம்முடைய வல்லமையை உம்முடைய மாட்சியை மகத்துவத்தை அவர் அறிக்கையிடுகின்றார். ஆமைங்கள் அன்பு தகப்பனே, எகோவா ஈரே, எகோவா ரஃபாவே, எபினேசரே, இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வ வல்லவருமான எங்கள் அன்பு தெய்வமே, அபிரகாமின் தெய்வம், ஈசாக்கின் தெய்வம், யாக்கோபின் தெய்வம், இன்று எங்களுடைய தெய்வமா இருக்கின்றி. இதோ இஸ்ராயல் ஜனத்தை எல்லா விதமான போராட்டங்களிலிருந்தும் எல்லா விதமான நெருக்கடியில் நின்றும் எல்லாருடைய எதிரிகளிடமிருந்தும் நீர் பாதுகாத்தது போல அரசர்களை அனுப்பி இறைவாக்கினர்களை அனுப்பி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகப்படுத்தி எல்லா விதமான கரடுமுரடான பாதைகளிலும் பாலைவன பாதையிலும் நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு எதிராக வந்த எல்லா விதமான போராட்டங்களிலிருந்தும் எதிரிகளிலிருந்தும் அப்பா நீர் அவர்களுக்கு விடுதலை தந்து ஒரு உண்மையுள்ள தகப்பனாக நீர் அவர்களை வெளிப்படுத்தினீர். ஆம் ஆண்டவரே, இதோ இன்றைய நாளிலும் கூட இதோ இந்த இசைக்கு அரசர் உமை நோக்கி ஏறெடுத்த அந்த ஜபத்தை நாங்களும் ஏறெடுக்கிறோம். இந்த இரவு வேளையில ஒரே குடும்பமாக உம்முடைய அன்பை உணர்ந்து உம்முடைய வல்ல உணர்ந்து உம்முடைய இரக்க பெருக்கத்தை உணர்ந்து இஸ்ரேல் ஜனத்தை வழிநடத்தி வந்த எங்கள் அன்பு தெய்வம் நீர் இன்று எங்களையும் கூட வழிநடத்தி வருகின்றதை உணர்ந்து எங்களுக்கு எதிராக எழுகின்ற எல்லா விதமான எதிராளிகளிடமிருந்தும் எங்களுக்காக நீர் போராடி எங்களுக்கு வெற்றி தருவதை நினைத்து இந்த ஒரு இந்த இரவு வேளையில ஒரே குடும்பமாக நாங்களும் கூட உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய வேண்டுதலுக்கு செவி செல்விக்கின்ற தெய்வம் நீர். கெருபுகள் மீது வீற்றிருந்து அப்பா எங்களுடைய மன்றாட்டையும் நாங்கள் எங்களுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்களையும் துதி கன மகிமைகளையும் நீர் ஆய்ந்து அறிந்து அவற்றை ஏறெடுத்து பார்க்கின்ற தெய்வம் நீர். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற தெய்வம் நீரப்பா, எங்களுக்கு விடுதலை தருகின்ற தெய்வம் நீர். ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக எத்தனையோ சனகெருபுகள் வந்தாலும் அப்பா, எங்களுக்கு எதிராக எத்தனையோ எதிராளிகள் எழும்பினாலும், எத்தனை விதமான சூழ்நிலைகள் எங்களால் முடியாத நிலையில போராட முடியாத நிலைமையில ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத நிலைமையில நாங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, இஸ்ரேல் ஜனத்துக்காக போரிட்ட நீர் இன்று எங்களுக்காகவும் ஒவ்வொரு நாளும் நீர் போராடி வருவதை நாங்கள் உணர்கிறோம். ஐயா, நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளுக்காக, இன்றைய நாளின் ஆசீர்வாதங்களுக்காக, இஸ்ரேல் ஜனத்துக்காக போராடின நீர் இன்று எங்களுக்காகவும் போராடி வருகின்றீரே. ஒவ்வொரு நாளும் சுகத்தையும் பலனையும் ஆற்றலையும் கொடுக்கின்றீரே. அன்றாட சிலுவைகளை சுமக்க பலனை கொடுக்கின்றீரே. விண்ணையும் மண்ணையும் படைத்த நீர், சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நீர், எங்களுடைய கடவுளாக, எங்களுடைய ஆண்டவராக, எங்களுடைய மீட்பராக, எங்களுடைய இரட்சகராக, எங்களுடைய தகப்பனாக, தாயாக, எங்களுடைய உறவாக, எங்களுக்கு எல்லாவுமாக இருந்து
ஒவ்வொரு நாளும் எங்களை ஆற்றி தேற்றி வருகின்றீர் அப்பா. உம்முடைய இரக்கத்தை நினைத்து, உம்முடைய கல்வாரி அன்பை நினைத்து அப்பா பிதாவே, இயேசுவே எங்கள் இரட்சகரே, ஆவியான மூவர் தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். தாழ்ப்பணிந்து தண்டனிட்டு உம்மை வணங்கி பணிகிறோம் ஐயா. உமது பிள்ளைகளாகி எங்கள், உமது பிள்ளைகளாகி எங்களை நீர் ஒருபோதும் அப்பா அவமானத்திற்கு உள்ளாகுவதில்லை. உமது பிள்ளைகளாகி எங்களை நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை ஆண்டவரே. இதோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இஸ்ரேல் ஜனத்தை நீர் ஒருபோதும் கைவிடாமல் வாக்களித்த கானான் தேசத்தை காணும்படி அவர்களுக்கு கண்களுக்கு கிருபை பாராட்டியது போல என்று எங்களுக்கும் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயின் காலத்தில் இதோ ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளும் எங்களை கைவிட்டதே என்று சொல்லி எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும்போது கூட நீர் எங்களை கைவிடாமல், உறவுகள் கைவிட்ட போதும், தகப்பன் தாய் எங்களை கைவிட்ட போதும், உறவுகளால் நாங்கள் வெறுக்கப்பட்ட நிலை இருந்த போதும் கூட அப்பா, நண்பர்களால் நாங்கள் காட்டிவிடப்பட்ட போதும் கூட நீர் எங்களை அன்பு செய்கிற தெய்வமாய், நீர் எங்களை அரவணைக்கிற தெய்வமாய், எங்களை உயர்த்துகிற தெய்வமாய், எங்கள் உயர்வில் நீர் மகிழ்வு கொள்கின்ற தெய்வமாய் நீர் மாத்திரமே இருக்கின்றீர் ஆண்டவரே. அப்பா எங்களை சுற்றி எத்தனையோ பேர் எங்களை எப்பொழுது விழத்தாட்டலாம் என்று காத்து கொண்டிருக்கலாம். இதோ எங்களுடைய அழிவில் மகிழ்ச்சி கொள்பவர் எங்களை சுற்றி எத்தனையோ பேர் இருக்கலாம் ஆண்டவரே. எங்களுடைய சொந்த உறவுகள் கூட, எங்களுடைய சொந்த சகோதர சகோதரிகள் கூட, நாங்கள் நம்பின மனிதர்கள் கூட ஆண்டவரே நாங்கள் துக்கப்படும் போது அவர்கள் சந்தோஷப்படலாம், எங்களுடைய அழிவை குறித்து அவர்கள் களி கூறலாம். ஆனால் நீரோ எங்களுடைய அழிவை விரும்பாதவர், நீரோ ஆண்டவரே எங்களுடைய உயர்வில் மகிழ்ச்சி கொள்கிறவர். அப்பா நாங்கள் கீழே விழும்போது எங்களை தூக்கி நிறுத்துவதற்காக நீரும் கீழே விழுகின்ற தெய்வம் ஆண்டவரே. உம்முடைய கல்வாரி அன்பை நினைத்து, நமது தகப்பனுக்குரிய அன்பை நினைத்து ஒரே குடும்பமாய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே உண்மை கடவுள், மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்யப்பட்ட இந்த உலகில் உள்ள எல்லாம் அப்பா பொய்யான கடவுள். நீரே உண்மையுள்ள, உயிருள்ள, ஜீவனுள்ள, எங்களுடைய கண்ணீரை காண்கின்ற, எங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகின்ற ஜீவனுள்ள தெய்வம் ஆண்டவரே. நீர் ஒருவரே கடவுள் ஐயா, உமக்கே எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜபத்தை ஏற்கின்ற தெய்வம், எங்களுடைய கதறல்களை அறிந்திருக்கின்ற தெய்வம், எங்களுடைய அங்கலாய்ப்புகளை அறிந்திருக்கின்ற தெய்வம் நீர் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களிடமிருந்து விரும்புவதெல்லாம் இதோ எங்களுடைய அர்ப்பணிப்பு, எங்களுடைய இருதயம் அப்பா, நொறுங்குண்ட இருதயம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை உணர்ந்தவர்களாய், எங்களுடைய இயலாமைகளை உணர்ந்தவர்களாய், ஒரு தகப்பனை ஒரு குழந்தை எப்படியாக நம்பி வாழ்கின்றதோ அப்பா, ஒரு குழந்தை கீழே விழும்போது தகப்பன் ஓடி வந்து மார்போடு சேர்த்து அணைத்துக் கொள்வது போல நீரும் கூட நாங்கள் விழும்போது எங்களுடைய இயலாமையில, எங்களுடைய சோர்வுல, எங்களுடைய தோல்வியில, எங்களுடைய நிந்தை அவமானங்கள்ல, எங்களுடைய வாழ்க்கையின் போராட்டங்கள்ல நாங்கள் கீழே விழுந்து தவிக்கும் போது ஆண்டவரே ஒரு தகப்பனை போல இரு கரங்களையும் விரித்து நீர் எங்களுக்காய் காத்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரே. அப்பா நீர் எங்களிடமிருந்து விரும்புவதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி வர வேண்டும். இதுதான் நாங்கள் யோபு புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் எப்படியாக வாசிக்கின்றோம். நீர் இறைவனை ஆர்வத்துடன் ஆடினால், எல்லாம் வல்லவரிடம் இறைஞ்சினால், நீர் மாசற்றவரும் நேர்மையானவருமாயிருந்தால் இப்பொழுது கூட அவர் உம்பொருட்டு எழுந்திடுவார், உமக்குரிய உரையூளை மீண்டும் ஈந்திடுவார். உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் உம் வருங்காலம் வல்லமை மிக கொழிக்கும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக இதோமை நாங்கள் நாடி தேடுகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய பலவீனங்களோடு, எங்களுடைய இயலாமைகளோடு, எங்களுடைய குற்றம் குறைகளோடு, எங்களுடைய கடந்து வந்த கரடுமுரடான பாதைகளோடு ஆண்டவரே நாங்கள் விழுந்து போய்விட்டோம் என்பதை உணர்ந்தவர்களாய், ஏதோ ஒரு வாழ்க்கையில் எங்களை நாங்கள் தவறி விழுந்து விட்டோம் என்பதை உணர்ந்தவர்களாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஆர்வத்தோடு நாடி தேடுகிறோம் அப்பா. எங்களுடைய திருச்சபையோடு சேர்ந்து, எங்களுடைய தாய் கண்ணி மரியாதையோடு சேர்ந்து, எல்லா புனிதர்கள் புனிதைகளோடு சேர்ந்து, எல்லா கிறிஸ்துவ விசுவாசிகளோடும் சேர்ந்து, உலகின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை ஏறெடுக்கப்படுகின்ற எல்லா திருப்பள்ளிகளோடு எங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து இது வந்து இரவு வேலையில் உமக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் உமக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம். எங்களுடைய தோல்விகளை, எங்களுடைய இயலாமைகளை, நிறைவேறப்படாத ஆசைகளை, எங்களுடைய ஆழ் மனதில் பொதிந்து கிடக்கின்ற எல்லா கண்ணீர்கள், காயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னை யாரும் அன்பு செய்யவில்லையே, என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லையே, என்னுடைய துன்பத்தில் எனக்கு துணை செய்ய யாரும் வரவில்லையே என்று சொல்லி ஆண்டவரே காயப்பட்ட இருதயங்கள் எத்தனை எத்தனை ஆண்டவரே. அப்பா இந்த கொள்ளை நோயினால் என்னுடைய உறவுகளை இழந்து விட்டேனே அப்பா, எனக்கிருந்து எல்லா வாழ்வாதாரங்களையும் இழந்து விட்டேனே, இனிமேல் நான் என்ன செய்வது என்று சொல்லி வாழ்வதற்கு வழி தெரியாமல் அலங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்ற அநேக சகோதர சகோதரிகளை இந்த இரவு நேரத்தில் மது பாதத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் எங்களுடைய வருங்காலம் வல்லமை மிக கொழிக்கும் என்று உடைய வசனத்தை நாங்கள் நம்பி உம்மை நோக்கி வருகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை ஆசீர்வதி, எங்களுடைய குடும்பத்தாரை ஆசீர்வதி,
ஆசீர்வதியும் எங்களுடைய திருச்சபை ஆசீர்வதியும் எங்கள் திருச்சபையை வழி நடத்துகின்ற எங்களுடைய திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர்கள் துறவரத்தார் அப்பான செய்தி பணியில முழுநேர பணியாளர்களாக தம்மை ஒப்புவி கொடுத்துள்ள எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர அப்பா உம்முடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருக்கின்ற அவருடைய நாவுகள் பரிசுத்தமாக்கப்படட்டும் ஆண்டவர ஒவ்வொரு நாளும் திருப்பலியை அர்ப்பணிக்கின்ற ஒவ்வொரு குருக்களுடைய நாவுகளும் கரங்களும் பரிசுத்தமாக்கப்படணும் ஆண்டவர ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை ஆவியிலும் உண்மையிலும் வழிநடத்த உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்துல அவர்கள் வழிநடத்த தேவையான உம்முடைய தூய ஆவியானவருடைய வரங்களினாலும் கனிகளினாலும் கொடைகளினாலும் அவர்களை நிரப்பி ஆண்டவரே உம்முடைய அப்போஸ்தலர்களைப் போல ஒரு வல்லமை மிக்க பணியாளர்களாக வல்லமை மிக்க திரு தூதர்களாக ஒவ்வொரு குருக்களையும் எங்களுடைய ஆயர்களையும் எங்களுடைய திருச்சபையில் எல்லா அதிகாரிகளையும் மாற்ற வேண்டுமாய் அப்படியாக எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற எல்லா பங்குகளும் எல்லா குடும்பங்களும் கட்டி எழுப்பப்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களிலும் கூட எங்களுடைய சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையும் ஆண்டவரே ஒரு ஜபாவி எங்களுக்குள்ள ஊற்றுங்கப்பா எங்கள் குடும்பங்களில் ஜபிக்காத குடும்பங்களில் ஒரு ஜபாவை ஊற்றுங்க குடும்பத்தோடு இணைந்து ஜபிக்க முடியாத குடும்பங்கள் இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா ஒன்று சேர்ந்து ஒரு ஜபமாலை கூட சொல்ல முடியாத நிலை எங்களுடைய குடும்பங்களில் இன்று எத்தனையோ குடும்பங்கள் நிலவிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா அப்படிப்பட்ட குடும்பங்கள்ல தந்தை தாயோருடைய இருதயத்துல அப்பாவுடைய ஜப ஆவி ஊற்றி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பிள்ளைகளை ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவர்கள் கொண்டு வர அவர்களுக்கு தேவையான ஒரு ஞானத்தை தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஏனோ தானோ என்று நாங்கள் வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய இந்த உலக போக்கின்படி இந்த உலகத்திற்குரிய காரியங்களை நோக்கி நாடி சென்ற நாட்கள் போதும் ஆண்டவரே இனியாவது எங்களுடைய ஆத்மாவத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள இதோ நீர் எப்படியாக எங்களுடைய ஆன்மாவை பரிசுத்தமாய் உமக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறீரோ அப்பா உம்முடைய வருகையின் போது அப்பா நாங்கள் தகுந்த நிலையோடு ஆயத்த நிலையோடு உம்முடைய பிரசன்னத்துல வந்து நிற்க நீர் விரும்புகின்றீரே அப்படியாக நாங்களும் கூட எங்களுடைய குடும்பத்தாரோடு உங்களுடைய சகோதர சகோதரிகளோடு ஒரு தகுதியான நிலையில உமை சந்திக்க ஏதோ உமை சந்திக்க உம்முடைய பிரசன்னத்துல வந்து நிற்க எங்களை தகுதிப்படுத்தி கொள்ள இந்த வாழ்க்கை ஓட்டத்தை நாங்கள் தகுதியாய் ஓட பரிசுத்தமாய் ஓட எங்களை பலப்படுத்த எங்களை உமக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் நாட்டை கூட ஆசீர்வதியும் எங்கள் நாட்டில் நிலவிருக்கின்ற எல்லா தீமைகளையும் அந்தகாரங்களையும் தீமையினுடைய ஆதிக்கங்களையும் அப்பா உம்முடைய ரத்தத்திற்கும் உம்முடைய வார்த்தைக்கும் உடைய தூய் ஆவியானுடைய வல்லமைக்கும் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே உடைய நாட்டு தலைவர்களை ஆசீர்வதி நாட்டு தலைவர்கள் ஆண்டவரே மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அப்பா மக்களுக்கு தேவையான நல்ல தீட்டங்களை தீட்டி குறிப்பாக இந்த நாட்களில் ஏழை எளியோருடைய தேவைகளை கருத்தில் கொண்டு வேலையில்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து கூலி செய்து தன்னுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற ஏழை எளியவர்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான உதவிகளை செய்து மக்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு நல்ல தலைமைத்துவத்தை அவர்களுக்குள் நீர் ஊற்ற வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே உமை அறியாத எங்களுடைய தலைவர்களை ஆசீர்வதியும் உமக்கு எதிராக எங்களுடைய கிறிஸ்த விசுவாசத்திற்கு எதிராக எழுகின்ற எங்களுடைய தலைவர்களை நீர் தொடும் ஆண்டவரே அப்பா அன்று சவுளை தொட்டு பவுலாய் மாற்றி உமக்காக சுடர்விட்டு எறிய அநேக மக்களுடைய ஆத்துமக்களை உம்பாதம் கொண்டு வரக்கூடிய ஒரு வல்லமை மிக்க கருவியாக கிறிஸ்துவத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா கங்கணம் கொட்டு ஆடி திரிந்த அந்த சவுளை நீர் தொட்டு அப்பா அவரை ஒரு வல்லமை மிக்க கருவியாய் மாற்றியது போல எங்களுடைய தலைவர்களையும் கூட நீர் தொடும் ஆண்டவர உம் அறியாதவர்களும் அறிந்து கொள்ளும்படி அவருடைய மன கண்களை திறந்து விடும் ஆண்டவர எங்களுடைய இந்திய நாடு இயேசுவே உம்முடைய திரு ரத்தத்தினால கழுவப்பட வேண்டும் எங்களுடைய இந்திய நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களும் உம் அறியாதவர்கள் உம்மை தெரியாதவர்கள் இந்த உலகத்தின் எக்கு தெங்கிலும் உள்ள அப்பா இந்து மக்கள் சீக்கிய மக்கள் முஸ்லிம் மக்கள் இன்னும் கூட பல மதத்தை சார்ந்த எல்லா மக்களும் ஆண்டவர உம்மை அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் இருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளும் உம்முடைய தூய திரு ரத்தத்தினால கழுவப்பட வேண்டும் உமது அன்பை உணர வேண்டும் இதோ நீர் ஒருவரே எங்களுக்காக கல்வாரியில மரணத்தை அனுபவித்து உம்முடைய இறுதி துளி ரத்தத்தையும் சிந்தி பாவ சேற்றில் இருந்து எங்களை மீட்டுக் கொண்டு பரலோகத்தின் கதவுகளை எங்களுக்காக திறந்து கொடுத்த தெய்வம் என்ற அந்த ஆழ்ந்த மறையுண்மையை எல்லா சகோதர சகோதரிகளையும் அறிந்து கொண்டு உமக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கக்கூடிய கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவர ஒரே ஒரு ஆத்மா கூட அழிவுக்கு போய்விடக்கூடாது என்பதல்லவா உம்முடைய திட்டமா இருக்கின்றது ஆண்டவரே எல்லா ஆத்துமக்களையும் மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே இதோ நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி அன்று கல்வாரியில எங்களுக்காக ஒவ்வொரு ஆத்துமாவுக்காகவும்
அப்பா நீர் கண்ணீர் விட்டீர் ஆண்டவரே, அப்படியாக எல்லா துமங்களும் உம்முடைய தூய இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். இதோ அப்பா அந்த நல்ல கல்வனை போல இறுதி நேரத்திலும் கூட உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்ட அந்த கல்வனை போல ஆண்டவரே எங்களுடைய எல்லா சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற, ஒவ்வொரு நாளும் ஆண்டும் அடிந்து கொண்டிருக்கின்ற, அதன் மூலம் தன்னுடைய விசுவாசத்தை இழந்து கொண்டிருக்கின்ற, எங்கே கடவுள் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற, வாழ்வில் அன்றாடும் சிலுவைகளை சுமக்க முடியாமல் போராட்டங்களினாலும் பிரச்சனைகளினாலும் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டு கடவுள் இல்லை என்று அறிவிலிகளாக தன்னுடைய உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் கூட உம்மை வெளிப்படுத்த வேண்டுமாய், உம்முடைய ஒரு சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய் அவர்கள் கண்டுகொள்ள வேண்டுமாய், அதனினும் மேலாக ஒரு அன்புள்ள தகப்பனாய் இரக்கமுள்ள தெய்வமாய் உம்மை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டுமாய், அவருடைய இருதயத்தின் கண்களினை திறந்து விட வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா விரிசல்களையும், உறவுல வருகின்ற கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுல வருகின்ற விரிசல்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கிடையே, மாமியார் மாமனாருக்கிடையே, சகோதர சகோதரிகளுக்கிடையே வருகின்ற எல்லா பிரச்சனைகளிலும் ஆண்டவரே நீர்தாமே அப்பா ஒரு விடுதலையை தந்து ஒரு விடையை கொடுத்து அவர்கள் ஆண்டவரே எல்லாவற்றிலிருந்தும் ஒரு பூரண விடுதலை அடைந்து நமக்குரிய பிள்ளைகளாக வாழ, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழ அவர்களை பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. சிறிய குழந்தைகளை ஆசீர்வதியும், ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே. அப்பா ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இது சமூக வலைத்தளங்களுக்கு அடிமைப்பட்டு கிடைக்கின்ற சிறிய குழந்தைகள் இளைஞர் இளம் பெண்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா வேலைவாய்ப்பு இல்லாமல், வேலைவாய்ப்புக்காக ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டிருக்கின்ற, அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற, இவ்வளவு படித்தும் எனக்கு வேலை இல்லையே, எல்லாரும் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி அப்பா என்னை வெறுத்து ஒதுக்குகிறார்களே என்று சொல்லி நம்பிக்கையற்ற நிலையோடும் மன காயங்களோடு மன புண்களோடு சோர்வான நிலையில் இருக்கிற அநேக இளைஞர் இளம்பெண்களை என் தகப்பன் பார்ப்பீராக ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையிலும் கூட நீர் இடைப்பட்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் செய்வீராக, ஒரு வல்லமையுள்ள கருவிகளாக எங்களுடைய இளைஞர்கள் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக அவர்கள் எழும்பி உமக்காக பிரகாசிப்பார்களாக ஆண்டவரே. எழு என் ஒளி உண்மையில் ஒதித்துள்ளது என்ற உம்முடைய வசனத்தை அவர்கள் உணர் உமக்காய் எழும்பி பிரகாசிக்க, அப்பா கழுகை போல அவர்கள் உயிரை பறக்க உம்முடைய ஆற்றலையும் வல்லமையும் கொண்டும் ஆண்டவரே. காட்டெருமைக்கு நிகரான வல்லிமை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. மான்களுக்குரிய காலை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்படியாக வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளும் சோர்ந்து போகாமல் மான்களைப் போல ஓட ஆண்டவரே, காட்டெருமைக்கு நிகரான வல்லிமையை பெற்று உமக்காக ஓட, வாழ்க்கையின் எல்லா இன்ப துன்பங்களிலும் சோர்வுகளிலும் பலவீனங்களிலும் உம்மை இருக பற்றி பிடித்து கொண்டு உமையே நாங்கள் விசுவாசித்து உமக்காகவே நாங்கள் வாழ, வாழ்ந்தாலும் அது இயேசுவுக்காகவே, இருந்தாலும் அது இயேசுவுக்காகவே என்று சொன்ன புனித பவுலடியாரை போல வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் உமக்காக வாழ, உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய நாமத்தை எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக எல்லாரும் அறிந்து கொள்ள எங்களையும் கூட ஒரு கருவியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் எங்களிடம் ஜெபம் கேட்டிருக்கின்றார்கள், அத்தனை பேரையும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிப்பதாக யார் யாருக்கெல்லாம் வாக்கு கொடுத்திருக்கின்றோமோ அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதியும், குறிப்பாக இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற, ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற, தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்ற, எங்களிடம் ஜெப உதவி கேட்டிருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளையும், வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய வீட்டிற்கு திரும்ப முடியாமல், தன்னுடைய சொந்த நாட்டிற்கு வர முடியாமல், உறவுகளை காண முடியாமல், வேலை வாய்ப்புகளை இருந்து அனாதைகளாக திக்கற்றவர்களாக இருக்கின்ற, சிறை கைதி போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய எல்லா சகோதர சகோதரிகளையும் கூட நீர் நினைவு கூறும் ஆண்டவரே. அவர்களையும் கூட அவர்களுக்கும் கூட நீர் தகப்பனாய் தாயாய் இருந்து அன்றாட தேவைகளை நிறைவேற்றி உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமாய் உதவின நீர் தொடர்ந்து கூட எங்களை வழி நடத்துவீங்கப்பா. இதுதான் எங்களுடைய விசுவாசம். எங்களுடைய தகப்பநீர், எங்களுடைய தாய் நீர், ஆகவே நாங்கள் எதிலுமே குறைவுபட மாட்டோம் அப்பா. இம்மட்டுமாய் வழிநடத்தின நீர் இனிமேலும் கூட தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க. இந்த இரவு நேரம் முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவியை கொடுங்க. எல்லா பயங்கள், வேதனைகள், சோர்வுகள், கலக்கங்கள், எதிர்காலத்தை குறித்த பாரங்கள் எல்லாவற்றையும் உங்கள் பாதத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் மடியில் நிம்மதியாக படுத்து உறங்கணும் அப்பா. ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவியை கொடுங்க. மீண்டுமாய் கூட புதிய நாளில் தொடர்ந்து புதிய பலனோடு உற்சாகத்தோடும் உமோடு சேர்ந்து பயணிக்க ஆற்றலையும் வல்லமையும் பலனையும் தாருங்க. ஏறெடுத்த எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் கேட்க மறந்து போன காரியங்களையும் கூட இயேசுவேயுடைய பரிசுத்த வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.